பழுத்த திராட்சை பழம் மாதிரி ரெண்டு கண்ணு, பாத்ரூம் பல்பு மாதிரி ரெண்டு கண்ணு, அதுக்கும் மேல வானவில் மாதிரி ரெண்டு புருவம், கரப்பாம்பூச்சிய ஒட்ட வச்ச மாதிரி ரெண்டு புருவம், பெற மாதிரி நெத்தி, பிஞ்ச செருப்பு மாதிரி ஒரு நெத்தி, அழகுல செல, அளவுல அவ மலை. எல்லாத்துக்கும் தூக்கி தூக்கி காட்டணும். என்ன பாரு ஆனந்த் பாரு போயுமா. இது எங்களுக்குள்ளடா அடைஞ்சு எங்கடா அடைஞ்சு? ஏய் வலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன், போய் கழட்டி போட்டு வாடா. ஏய் கழட்டி போட்டு வாரே, பிடிங்க அங்கிட்டு தூக்கி சொல்றவா. சீதா மக்களே பாருங்க, இப்ப இந்த மண்ணை பொண்ணு ஆக்கி காட்டுட்டா மண்ணை எப்படின்னா பொண்ணாக்க முடியும். ஆக்கி காட்டுறேன் பாருங்க, இது மண்ணா, இப்படி பொங்குச்சுன்னா பொண்ணு. நான் திறந்தத நானே மண் போட்டு மூடிடுறேன். தோசை நின்றுட்டே சுடணும், இட்லி சுட்டுட்டு போய் உட்காந்துக்கலாம், ஆனால் நிறைய பாத்திரம் கலக்கணும், இதில் தாங்க கஷ்டம் இல்லை. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே ஒழுக்கமாக இருப்பீங்க. ஒழுக்கமாக இருக்க இருக்க அதிர்ஷ்டமே உங்களை தேடி வர ஆரம்பிச்சிருங்க. உடன்பால் உடன்பால் பாங்களே, அது இதுதானாடா? அடடே, இப்பத்தாண்டா கரெக்டா உனக்கேத்த மியூசிக் வருது. உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏன் தெரியுமா? ஏய் என்னடா பாக்க கஞ்சா கை மாதிரி இருக்கீங்க. உள்ளாடைய வெளியே போட்டிருக்கிற இது ஒரு பன்னாடு, பிறந்ததுல இருந்து கண்ணாடியில மூஞ்சியே பாக்காத நீ ஒரு பரதேசி. உங்க பிரச்சனைக்கு நடுவில் நான் எங்க வந்தேன்? ஏன் வீணா ஏமாண்டே போட்டு உருட்டுறேன்? ராஜீவ்காந்திய சாவச்சிட்டாங்க சார், அவர் இந்தியால எவ்வளவு பெரிய தெளிவுரு, நாங்களா எவ்வளவு கண்ணுகிறோம் தெரியுமா? இப்ப வந்து பொல்ல திருப்பி கூடிய மயிரை கூடன்னு சொல்றீங்க. இந்த கெட்டப்பல பாக்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கீங்க? எப்படி இருக்கேன் போங்க பாஸ், எனக்கு வெக்கமா சொல்றேன். ராத்தல் பண்ற மாதிரி கும்முன்னு இருக்கீங்க. என்ன பார்த்து சொல்ற ராஸ்கல், எப்படி அவனுக்கு இப்படி எல்லாம் தோணுது? பின்னாடி வண்டி ஏத்திட்டேடி. சாரி பிரதர், ஸ்பீட் பிரேக்கர் நினைச்சிட்டேன். இது ஸ்பீட் பிரேக்கரா? What the fuck is this piece of shit? கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பைக்ல பேரிகார்டு இழுத்த கேஸ்ல வந்து அஞ்சு பேர் மாட்டினாங்க. அதுல ஒரு ஆள் தான் பீட்டர். அந்த போட்டோ வந்து மேல போட்டுட்டு கீழே வந்து ஒரு மிகப்பெரிய யூடியூப் சேனல் சரிகமப்ப, அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஜிவி பிரகாஷ் வச்சு ஒரு மியூசிக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. யார வச்சு? பீட்டர் கே வச்சு. சரி என்ன பண்ணலாம்? சில பேர்லாம் இருக்காங்க அப்படியே சூடு சூடு வச்ச மாதிரி, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும், இல்லை மூக்கு வேர்த்து வாங்கி என்ன பண்ணுவாங்க, ஒன்று ட்ரோல் பண்ணுவாங்க, இல்லை வதந்தி பேசுவாங்க, இல்லை நல்லா வரா ஒருத்தன் அப்படின்னா அவனை பற்றி குறை சொல்லுவாங்க. நான் ஒரு ஆள் வந்தால் அவனுக்கு எடுத்து நீ ஏண்டா நெஞ்சு வலிக்குதா? ஏய் டா டா, ஏய் இங்கே பாடுறாங்க பாரு, நெஞ்சு பிடிச்சி கத்துறான். அவன் இதோ அதிகமாக பண்ணிடுது. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? அத பாக்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு என்னடா வித்த கட்டுற மாதிரி பாருப்பானா? ஐயோ என்ன ஒரு வெக்கம். ஐயோ கல்யாணம் என் பிள்ளைய பாசத்தை காட்டி எவனும் அனுப்பிச்சு போடுவான்?
ஆனா பயமுறுத்தி எவனும் கிட்ட கொண்டு இருக்க முடியாது. வன்னிய பார்த்தா கூட தான் பத்தடி தள்ளி நிப்பாங்கடா கூத்த பெருமாள். யாரா கூத்த பெருமாள்? என் பேரை சொல்லி கேவலமா மரியாதை இல்லாம கூப்பிட்டதே. இல்ல போகுது, விரட்டி விடுறீங்க பணத்தை, நீ போ எனக்கு வேண்டாம் இப்படின்னு. பணத்தை வெளியில நீங்க விரட்டி வர்றதுனால உங்கள்ட்ட பணம் வரமாட்டேங்குது, பணம் நிக்க மாட்டேங்குது. பணம் உங்களிடம் பெருக வேண்டும் என்றால் பணம் என்னும் போது நம்ம பக்கம் வரணும். காசுக்கு வெளியே இருந்த மாதிரி இருந்தா வா 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 வான்னு என்னும்டா. வா வா வான்னு எப்படி என்றது? வா பாரு, நான் என்ற மாதிரி இருப்பேன். வா 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 தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக ஐயோ இந்த அவசப்படுறானே. ஏப்ரல் 14 வரும் வெள்ளிக்கிழமை தமிழ் புத்தாண்டு மற்றும் சன் டிவியின் 30வது பிறந்த நாள். கொசுங்க தொல்லை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, இதுங்களை எப்படி சாவடிக்கிறேன்னு பாரு. இத நான் கொசுவை சாவடிக்கிறதுக்காக யூஸ் பண்றேன், ஆனா இந்த கம்பெனிக்காரன் இத ஒன்ன சாவடிக்கிறதுக்காக யூஸ் பண்றான். நீனும் அடிச்சு அடிச்சு செத்து போயிடு. அவ்வளவுதான், எல்லா கொசுவும் செத்துரும். வெரி குட். ஆனா எனக்கு புரியல, இந்த ஊதுவத்தியோட விலை 360 ரூபா. 20 ஊதுவத்தி இருக்கும், ஒன்னா கொளுத்தி வை, எல்லா கொசுவும் செத்துரும். உங்களுக்கு மூளை காய்ச்சல் வராது வராது வராது, காரணம் உங்களுக்கு மூளை இல்லை. என்ன காடி முழு கர கரப்பா பூச்சி மாதிரி கவித்து வச்சிருக்கான பாவி. வாத்தி படம் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. தனுஷங்கல் நானும் பாக்கணும்னு இருக்கு, அதுல பசங்க எல்லாம் வருவாங்க. நீங்களா என்ன சொல்றா? பெருமாள் சத்தியமா அந்த ஆஞ்சி கொலையும் அப்படியே வரல வெட்டிடுறேன் பாரு. இழுவ வலுவா இருக்கு. தூங்குற வாயில போட்ட. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை. எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும், அப்ப நான் 3ஆம் கிளாஸ் படிச்சிட்டு இருந்தேன். இப்ப வரைக்கும் நீ அவ்வளவுதானடா படிச்சிருக்க? நல்லவனை பார்த்தா சிரிச்சுக்க, சரியில்லாதவனை பார்த்தா விளைவிக்க. நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடம் தெரியாம இருந்துட்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்பா. ஏன்ன? ஏன் எதுக்காக? ஏன் இப்படி செஞ்ச? நீ அந்த மாதிரி குரூப்பா? நீ வெளியவே இல்ல, உள்ள வராத. சின்ன குழந்தை செட்டி மட்டி விட்டாம அடினுறேன். என்னடா வேலை பார்த்திருக்க நீ? என்ன கவனிச்சுக்கங்க பாவி பயல. ஐயோ, வானத்தோட சேர்ந்து என் மானமும் தெரியுது. இங்கிலீஷ் புக்கு பொம்மை தானே பாக்குற? சொன்னா
முடியலாமா 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 முடியாச்சு.